ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கமாக சிக்கனில் பக்கெட் பிரியாணி தானே செய்வோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பக்கெட்டில் ஃப்ரை ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கடையில் போட்டிருந்தாங்க. ஏன்னா பக்கெட் ஃப்ரை ரைஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஃப்ரை ரைஸ் இருக்குது. இது வந்து மிக்சடு ஃப்ரை ரைஸ், சிக்கனும் மட்டனும் கலந்து இருக்குது, முட்டையும் இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது, எல்லாம் கலந்து இருக்குது. ஓகேவா, இதான் இன்னைக்கு நம்ம சேலஞ்சு பண்ண போகிறோம். பக்கெட் ஃபுல்லாக இருக்குது பாருங்க, எவ்வளோ கொத்தரம் பாருங்க. ஓ ஓ ஓ ஓ, என்ன இருக்கு, எல்லையை தாண்டி போடுறா. மழை மாதிரி இருக்கா. ஸோ இதான் இன்னைக்கு நம்மளோட சேலஞ்ச், ஒருத்தனமாக இருக்க போகுது. ஓகே, ஃப்ரை ரைஸை வந்து இலையில் அப்படியே கொட்டியாச்சு, கொட்டி அப்படியே குமிச்சு வச்சாச்சு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னாக்கா, நாங்களே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதில் வந்து சிக்கன் மட்டன் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. மட்டன் பீஸும் ஃப்ரையில் இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிக்கன் மட்டும் தான் ஃப்ரையில் இருக்குது, எங்கடா மட்டனே காணும் தேடிட்டு இருந்தேன். மட்டன் பீஸும் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க, இந்த பீஸை பார்த்தா தெரியும். அடுத்தது கூட இன்னும் இருக்குது ஐட்டம், சிக்கன் லாலிபாப். லாலிபாப் இருக்குது, சிக்கன் லாலிபாப்பு. இது எங்கே இடம் வைக்கவே இடம் இல்லை இது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, மட்டனில் ஜீ ரோஸ்ட் இருக்குது, நெய் ரோஸ்ட்டு. மட்டனில் நெய் ரோஸ்ட்டு, வாவ், வேறு லெவல் டேஸ்ட். ஸோ இதான் இன்றைக்கி நம்மளோட சேலஞ்சு. சேலஞ்சு உங்களுக்கு போயிடலாம். இந்த பக்கெட்லாம் முன்னெல்லாம் எங்கே பார்க்க முடியும்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, பாத்ரூமில் மட்டும்தான் பார்க்க முடியும், இல்லைனா பெயிண்ட் கடையில் பார்க்கலாம். இந்த பக்கெட்லாம் இப்போ பிரியாணி கடையில் வந்துருச்சு. பக்கெட்லேயே நிறைய வெரைட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கெட் சவர்மா, பக்கெட் சிக்கன் பிரியாணி, பக்கெட் சிக்கனு, பக்கெட்டு கேஎஃப்சி பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரை ரைஸும் வந்துருச்சு, பக்கெட் ஃப்ரை ரைஸ். ஓகே, நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைஸு காயறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடலாம். ரெடி, 3, 2, 1, ஸ்டார்ட். எவ்வளவு பேர் சாப்பிடுற பக்கெட்டுங்க? 6 பேரா? 6 பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட் ஃப்ரை ரைஸ். 6 பேர்னா 60 குடிக்கலாம். ஆமா,
சிக்கன் மட்டன் எல்லாம் கலந்து இருக்கிறதால எது சிக்கன் எது மட்டனே தெரிய மாட்டேது. நிறைய பேர் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் இந்த அளவுக்கு தான் நிறைய பேர் சாப்பிடவே செய்வாங்க. நம்ம வீடியோட எண்டில் எவ்வளோ இருக்கு, அப்போ ஃபஸ்ட்டில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. மட்டனை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா மீதியை சாப்பிடுவோம். நிறைய எலும்பு இருக்கு. ரொம்ப ட்ரையாக இருக்கா, லிமிட்டுக்கு மேலே இறங்க மாட்டுது. இதுகளும் சரி பண்ணுதுகளே. ஓகே, சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிஞ்சுது. கடைசியில் நாக்கு தள்ளிடுச்சு. அப்பா சாமி, சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ட்ரையாக இருக்கவும் ரொம்ப திணறிட்டேன் கடைசியிலலாம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கெட் வந்து 6 பேர் சாப்பிட்லான்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்றவங்க எப்படின்னு தெரில, 6 பேர் சாப்பிட்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரே ஆளாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது போக எக்ஸ்ட்ரா அந்த லாலிபப் ஒரு 3 பீஸு அதுமாரி சாப்பிட்டேன். ஓகே, அதெல்லாம் சைடிஷ் தானே, அது கணக்கு கிடையாது. ஆனால் இது கிட்டத்தட்ட 3 கிலோ வரும். 6 பேர் சாப்பிட்லான்னு சொன்னாங்கல்ல, 3 கிலோ எப்படி கண்டிப்பாக வரும். அசால்ட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. 6 பேர் சாப்பிடக்கூடிய இந்த ஃப்ரை ரைஸை 3 கிலோ கிட்டத்தட்ட வரும். ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதை பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் இல்லைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா, கீழே சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சிவப்பு கலரில் இல்லைனா பண்ண வேணாம் ப்ளீஸ். அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருக்கீங்கனாக்கா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இதேமாரினா நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் இதேமாரி அடுத்தடுத்த நல்ல வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், 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 டாடா.